ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் ரொம்பவே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தாடி ரொம்பவே வளர்ந்துருச்சுல லாக்டவுனில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ட்ரிம் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு மாதிரி தான் தாடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ட்ரிம் பண்ணிட்டு வரோம் ஓகேவா ஸோ நண்பா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பெஸ்ட் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இப்போ இந்த வீடியோவில் சொல்லி சொல்லித்தரேன் இந்த அஞ்சு ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஃபோட்டோஷாப் எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க பட் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ண தெரியலை அப்படின்னாலும் ஃபோட்டோஷாப்பை விட அதுக்கும் மேலே நீங்கள் ஹைஎண்டாக ஒர்க் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து வேற லெவலில் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஸ் ஏதாவது ஒரு ஆப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் பாருங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஆப்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சு ஆப்ஸோட லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கா அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வெப்சைட் போகும் வெப்சைட்ல நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து டவுன்லோட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த ஆப்ஸ் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப் இந்த ஆப் தான் பாலிஸ் ஆப் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நீங்க டேரக்டா கேமரா கிளிக் பண்ணி போட்டோ எடுக்க முடியும் இல்ல உங்க கேலரில இருக்க போட்டோ கூட நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும் நான் ஒரு போட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் போட்டோ செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ண அப்புறம் இந்த போட்டோ எடிட் பண்ற மொத்த டூல்ஸும் பாத்தீங்கன்னா கீழே வந்துருது நீங்களே பாக்குறீங்க உங்களுக்கு எப்படி வேணாலும் இந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் கிராப் பண்ணிக்கலாம் தென் வந்து ஃபில்ட்ரு போட்டுக்கலாம் எக்க சக்கமான ஃபில்டர் இதில் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜி லைட்னு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசமான அந்த கண்ணை கூசுற அளவுக்கான எஃபெக்ட் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தென் வந்து அட்ஜஸ்ட் இதில் போனால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த கான்ட்ரஸ்ட் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இதில் வந்து நீங்கள் அப்படின்னா லைட்டு எஃபெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம் அதை கிளிக் பண்ண அப்புறம் உங்கள் ஃபோட்டோவில் அதை வந்து அப்ளை ஆகிரும் உங்களுக்கு இதில் வித்தியாசமான எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நாளைக்கு பக்கத்தில் அடுத்த எஃபெக்ட் இருக்குது இதுக்குள்ளாலேயும் பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியுது நீங்களே பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்களே பாக்குறீங்க இந்த மாதிரி நீங்க எடிட்டிங் எல்லாம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எதுவுமே பண்ணல நீங்கள் இதை ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பாருங்கள் ஜஸ்ட் நான் அதில் கொண்டு போனாலே அது பேக்ரவுண்ட்லாம் வந்துருச்சு இது மாதிரி இதுல இருக்க எந்த எஃபெக்ட் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குங்க அடுத்த ஆப்ஷன் ஃபிட் அப்படின்னு இருக்கு அதுக்குள்ளால போனீங்க அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பேக்ரவுண்ட் எல்லாமே இப்போ நான் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில் இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்காக இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பார்டர் ஒயிட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேற பார்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ மீன் அந்த ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்டு வேற கலர் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பண்ண முடியாததே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு க்ளிக் தான் எல்லாமே நீங்களே பார்த்திருப்பீங்க தென் வந்து ப்ளர் வேணும்னா ப்ளர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தென் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலி வந்து ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்களே பார்க்குறீங்க நார்மலாக இருக்க வாட்ஸ்அப் எமோஜ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லைங்க ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கான நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு சும்மா பேசிக்காக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸு ஃபில்டர்ஸ் அந்த அளவு கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்க்க போகிற ஆப் இந்த ஆப் தான் மாக்ரான் ஆப் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ண டைரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லுவாங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமெட்டிக்காக இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிடும் ஆட்டோமெட்டிக்காக கொஞ்சம் பபுள்ஸ் வந்து இப்படி சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை வந்து சூப்பராக செலக்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுக்கணும்னா டூலை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டை பட்டு கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பீங்க எதுவும் கட் பண்ண வேணா ஜஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ண அப்புறம் இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பெர்சனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் இதை கிளிக் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு நீங்களே பார்க்குறீங்க என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் நீங்கள் ரிமூவ் பண்ணனா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துஜஸ் பண்ணிக்க முடியும் இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோ நம்ம எதுவுமே பண்ணலாம் மடியா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி உங்க ஃபோட்டோவை தனியாக கட் பண்ணி எடுத்துக்க முடியும் தென் பேக்ரவுண்ட் அவருக்காக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரௌண்ட் மொத்தமாக ரிமூவ் ஆயிரும் இதுல வந்து டீஃபால்ட்டாக நிறைய பேக்ரௌண்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் பேக்ரவுண்டில் எக்க சக்கமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க பிரித்து பிரித்து ஐயோ தாங்க முடியலை அந்த அளவுக்கு பேக்ரவுண்டு கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபோட்டோவுக்கு எந்த பேக்ரவுண்டு சூட் ஆகுதோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம எதுவுமே பண்ணலாம் இந்த ஆப் ரொம்ப சூப்பர் ஆப்புங்க அதனால தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோவில் கலர் கரெக்ட் கரெக்ஷன் மாதிரி எல்லாம் பண்ணணும் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து எக்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிகிரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே பார்க்குறீங்க கம்மியாகுது உங்க ஃபோட்டோ ரொம்ப எக்ஸ்போசராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எடிட் பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் சேவ் பண்ணும்போது டேரெக்டாக வந்து சேவ் ஆகிற நீங்கள் ஃபினிஷ் கிளிக் பண்ணும்போது இதில் ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையல் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் பே பண்ணால் தான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி எடிட்டிங் எல்லாம் நீங்கள் வேற ஆப்ல அதிகமாக யூஸ் பண்ண முடியாது மூன்றாவது பார்க்க போற ஆப் இந்த ஆப் தான் மிக்ஸ் ஆப் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதுல டிஃபால்ட்டா வந்து கேலரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா நிறைய ஹச்டி போட்டோஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம போட்டோவை இந்த எடிட் ஐக்கெல்லாம் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் போட்டோ செலக்ட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேட்டகரிக்குள்ளால எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த கேட்டகரிக்குள்ள போனீங்க அப்படின்னா இதுக்குள்ளால தனியாக கொஞ்சம் பிரித்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த ஃபில்ட்ரு உங்கள் பிக்குக்கு நல்லா இருக்கும் அந்த ஃபில்ட்ரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியாமல் முடிச்சதெல்லாம் ஃபில்ட்ரு எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு நீங்கள் வந்து எடிட் டூல் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பிறகு டேரெக்டாக நீங்களே பார்க்குறீங்க உங்கள் ஃபோட்டோவை இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக எடிட் பண்ணுறதுக்கான எக்கச்சக்கமான டூல்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க கலர் அச்சஸ் பண்ணுறதுக்கு என்ன நாய்ஸை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரியில் எடிட்டிங் டூல் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்லேயும் கண்டிப்பாக இந்த ஆப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான்காவது பார்க்க போகிற ஆப் இந்த ஆப் தான் பிக்ஸ் கிட் ஆப் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுக்கு எல்லா கேட்டகரியும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணணும் இல்லை பர்டிகுலராக கட் பண்ணணும் இல்லை எரேஸ் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி ஆல்பம் மாதிரி மேக் பண்ணணும் இந்த மாதிரி ஃபில்டர் போடணும் எந்த கேட்டகரியில் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளால் போய் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியாமல் சொல்லலாம் எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க அந்த கேட்டகரிக்குள்ளால் போனீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணிக்க முடியும் நான் வந்து ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம் ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள வந்த அப்புறம் நீங்களே பார்க்குறீங்க இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க ஸோ பர்டிகுலராக இதில் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ நீங்கள் இந்த மாதிரி அச்சஸ் கூட பண்ணிக்க முடியும் அதிலே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரேசியோ அதுக்குள்ளால் போனீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் போஸ்ட் போட போறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்டோரி போட போறீங்க அப்படின்னா ஸ்டோரியை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட போறீங்களோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி பார்த்தீங்களா தெரியாது அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது செலக்ட் பண்ண அப்புறம் லேயர் பை லேயராக நீங்கள் வந்து ஒவ்வொரு பிக்கையும் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு அந்த பிக்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஆர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஈஸி தாங்க ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப புரியும் தென் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க வித்தியாசமான ஷேப்ஸு நம்ம ரொம்ப ஃபோட்டோஷாப்பில் எல்லாமே ஓனாக கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவோம் பட் இதில் எல்லாமே ஒரு கிளிக்கு ட்ராகன் ட்ராப்பு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இந்த ஆப்பை சொல்லி தந்த வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் இதே மாதிரி எந்த கேட்டகரியில் போய் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியில் போய் அதே மாதிரி இருக்க மாதிரி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் ஐந்தாவது பார்க்க போகிற ஆப் இந்த ஆப் தான் யார் பிரஸ் ஆப் இந்த ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த லைப்ரரியை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ண அடுத்த செகண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸும் எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வந்துருச்சு பட் இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷல்னா வித்தியாசமான நிறைய டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் வேற லெவலில் எடிட் பண்ணிக்கலாம் சொல்லலாம் ஸோ இதில் மேஜிக்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளால் போய்க்கோங்க இதுக்குள்ளால் நிறைய இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்பெஷலி வந்து நிறைய டூல் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபேஸில் இருக்க ஸ்கின் எல்லாம் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னு தெரியும் இதில் வந்து நோஸோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ண அப்புறம் நீங்களே பாருங்கள் நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபோட்டோவில் உள்ள நோஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது பட் ஒரு ஃபோட்டோ நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக சேஞ்ச் ஆகும் பட் நான் குரூப் போட்டோ எடிட் பண்றதுனால அந்த அளவுக்கு நோட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக சேஞ்ச் பண்ண முடியல பட் இந்த பையனோட நோட்ஸ் பாருங்களாம் கரெக்டாக சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு நான் நினைக்கிறேன் சோ மாதிரி சூப்பரா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரூட்டோரியல் கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்க இந்த மாதிரி வந்து நிறைய இந்த கரும்புள்ளிகள் இருக்கும் அதெல்லாமே சூப்பராக ரிமூவ் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்மூத் டூலை யூஸ் பண்ணி நீங்களே பார்க்குறீங்க இந்த ஆப்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு பண்ணும்போது நீங்க அதுக்கு வந்து ட்ரூட்டோரியல் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரூட்டோரியலை நீங்க பார்த்தாலே பாத்தீங்கன்னா இந்த டூல் இதுதான் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும் ஒரு சின்ன குழந்தைக்கு புரியும்படியாக பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்பை நீங்க புதுசாக இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்பை மேலோட்டமாக எப்படி யூஸ் பண்றது சொல்லி சொல்லி தந்துட்டு இருக்கேன் பட் நீங்க ஒவ்வொரு டூலையும் கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ஒரு டூட்டோரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் சொல்லலாம் சோ உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க கலாய்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இதுல வந்து தனியாக ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நண்பா இந்த ஐந்து ஆப்பையும் டவுன்லோட் பண்ற லிங்க் வீடியோ கிளிக்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் போகும் அதில் அப்படியே நீங்க மதுவா ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து டவுன்லோட் அப்படின்ற பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த ஆப்பை சூப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே நண்பா இந்த அஞ்சு ஆப்ஸ்ல உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் வீடியோ கேட்கல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் போதுமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோக்கு லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வெளியே இருக்கனால பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோ செட்டப்பாக மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த லாக் டவுன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோ செட்டப்பை வேற லெவலில் பண்ணிடலாம் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோஸ் அதை பாதிரி பாய் பாய்